Very good morning. Niki kittitukka nigarchi masala coffee with me Gayatri in US Tamar FM. Adiyama kelinga adiyama enjoy panunga. Innikku en show la vandu as usual nariya informative ah appra interesting ana vishayala na share pandrathukku wait pannitiruken avanga kuda. Idu mattum illama in the 2 hours la ungalku amazing fresh songs ah vandirukka podu. So neenga lucky la enjoy pananum. You have to stay tuned in masala coffee with me Gayatri in US Tamar FM. Adiyama kelinga adiyama enjoy panunga. வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி மசாலா காஃபி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. ஹிட்லரோட புக் மெயின் கேம்ப் பத்தி எல்லாருக்குமே தெரியும். இந்த புக்கோட பப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட 70 இயர்ஸா. அதோட லைசன்ஸ் வந்து ஜெர்மனி தான் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. சோ இப்ப வந்து இந்த புக்கை வந்து ரீபப்ளிஷ் பண்ண போறாங்க. அண்ட் ஆஃப்டர் 70 இயர்ஸ் இந்த புக் வந்து திருப்பி சேலுக்கு வரப்போகுது. நிறைய பேர் வந்து இந்த புக்கை வந்து ஆன்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சம் புக் செல்லர்ஸோட வெப்சைட்ல இந்த புக் வந்து ஆன்லைன்ல அவைலபிளா தான் இருந்தது. அப்படிதான் மக்கள் வந்து இந்த புக்கை வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ஜெர்மனி என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணி சேல் பண்றதாவே டிசைட் பண்ணிருக்காங்க. இந்த மெயின் கேம்ப் புக் ஹிட்லரோட ஆட்டோபயோகிராபி. இதுல வந்து அவரோட லைஃப்ல நடந்த எல்லா நிகழ்ச்சிகளையும், அது இல்லாம யூதர்கள் பற்றிய எண்ணங்கள் சம்பந்தமான விஷயங்களை பத்தியும் அவர் சொல்லியிருக்காரு இந்த புக்ல. இந்த நிலையில அவரோட மரணத்துக்கு அப்புறம் இந்த புத்தகம் விற்பனைக்கு நேச நாடுகள் வந்து தடை விதிச்சிருந்தாங்க. அது இல்லாம வந்து இந்த புத்தகத்தோட பதிப்புரிமை வந்து ஜெர்மனியின் பவாரியா மாகாணத்திடம் இருந்தது. இந்த புத்தகத்தை மறுபதிவு செய்ய தடை விதிச்சிருந்தாங்க. ஆனாலும் இந்த மெயின் கேம்புக்கு வந்து ஆன்லைன்ல வந்து அவைலபிளா தான் இருந்தது. சில கண்ட்ரீஸ்ல மட்டும் இது அவைலபிளா இருந்தது. சோ இப்ப ஜெர்மனியே வந்து இந்த புக்கை வந்து ரீபப்ளிஷ் பண்ண போறாங்க. அண்ட் இட் இஸ் ஃபார் சேல் ஆல்சோ. இனிமே வந்து எல்லாரும் இந்த புக்கை வாங்கி படிக்கலாம். இந்த புக்கை படிச்சு ஹிட்லரோட லைஃப் ஹிஸ்டரியும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி அமேசிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் இன்னும் நிறைய சொல்ல காத்துட்டு இருக்கேன். அதுக்காக யூ ஹாவ் டு லிசன் டு மசாலா காஃபி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. You are listening to Masala Coffee in US Tamar FM. Adhigama kelinga, adhigama enjoy panninga. Ippa na solla pora news vandu oru rating pathi dhaan. Yes, 2015 vandu was definitely a great year for Tamil cinema. Kittatta 203 movies vandu release aayirundhathu. Idhila vandu 15 pada sakka podu podichune sollalam. Na vandu top 10 heroes of 2015 pathi dhaan pesa poren. Idha vandu na ready pannala indha rating. So indha rating ready pannadhu sifi.com. So indha rating padi vandu 7th position la nda rating start aagudhu. 8, 9, 10 positions. சங்கரோட ஐ படத்துக்காக தான் அவருக்கு 6th பொசிஷன் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த 6th பொசிஷன் வந்து ஐ மட்டும் கிடையாது, ரீசெண்டா ரிலீஸ் ஆன 10 என்றதுக்குள்ள படத்துல கூட ரொம்ப நாளா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. விக்ரமோட 6th பொசிஷனுக்கு அப்புறம் 5th பொசிஷன் யார் கிராப் பண்ணிருக்கானா, ராகவா லாரன்ஸ். அவரோட காஞ்சனா 2 யாராலையுமே மறக்க முடியாது. செம பிளாக்பஸ்டரா இருந்தது காஞ்சனா 2. ஓப்பனிங்கே வந்து கலக்கலா போச்சு. எல்லாம் வந்து பயங்கரமான ரிவ்யூஸ் தான் இந்த மூவி கிடைச்சிச்சு. கிட்டத்தட்ட 100 கோடி ப்ராஃபிட் பார்த்தாங்கன்னு சொல்லலாம். இந்த மூவிக்கு அப்புறம் வேந்தர் மூவிஸ் பாப்புலர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இவர் ரெண்டு மூவிக்கு வந்து சைன் பண்ணிருக்காங்களா. அண்ட் லாரன்ஸ்க்கு அப்புறம் 4th பொசிஷன் யார் கிராப் பண்ணிருக்கானா, நம்ம சிவ கார்த்திகேயன். இந்த 4th பொசிஷன் அவருக்கு எதுக்கு போகுதுன்னா, அவரோட காக்கி செட்டப் மூவிக்காக தான். அப்கோர்ஸ் இட் வாஸ் அ பிளாக் பஸ்டர். அவரோட மூவி கேரியர்லயே வந்து இது ஒரு வித்தியாசமான படம்னே சொல்லலாம். யூஸ்வலா வந்து ரொம்ப கமர்ஷியலா நடிச்சிட்டு இருந்த இதுல இருந்து அவர் கொஞ்சம் வெளில வந்து ஒரு சோசியல் சப்ஜெக்ட் சொல்ற மாதிரி ஒரு படத்துல நடிச்சிருந்தாரு. சிவ கார்த்திகேயனுக்கு அப்புறம் 3rd பொசிஷன்ல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஜெயம் ரவி. அவருக்கு எப்படி கொடுக்காம இருக்க முடியும், அவரோட தனி ஒருவன் வந்து இட்ஸ் அமேசிங் அமேசிங் பிளாட். அண்ட் அதுல சூப்பராவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இட்ஸ் அ பிளாக் பஸ்டர். இந்த வருஷத்துல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவினே சொல்லலாம் தனி ஒருவனை. சோ இது ஒரு சர்ப்ரைஸ் கிடையாது நமக்குலாம். ஜெயம் ரவியை தொடர்ந்து 2nd பொசிஷன் யார் கிராப் பண்ணிருக்கானா, நம்ம தனுஷ். அவரோட மாரி அண்ட் அன்னேகன், அது இல்லாம இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன தங்க மகன். சோ இந்த மாதிரி அமேசிங் மூவிஸ் எல்லாம் கொடுக்கும் போது எப்படி இவர் வந்து 2nd பிளேஸ் கொடுக்காம இருக்க முடியும். அண்ட் இப்ப நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த 1st பொசிஷன் யாருக்கு போகுது அப்படின்னா, எஸ் அது வந்து நன் அதர் தேன் நம்ம தலா அஜித். இந்த 1st பிளேஸ் அவருக்கு எந்த மூவிக்காக போகுதுன்னா, தி பிளாக் பஸ்டர் தி கிங் ஆஃப் ஓபனிங் வேதாளம் படத்துக்காக தான் இந்த 1st பிளேஸ் அவருக்கு போகுது. சோ இந்த டாப் 7ல இருக்க எல்லா ஹீரோஸ்க்கும் நம்ம யூஎஸ் தமிழ் எஃப்எம் சார்பா வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். சோ இந்த மாதிரி அமேசிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து இன்னும் நிறைய உங்களுக்கு சொல்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்க கேட்கணும்னா, யூ ஹாவ் டு ஸ்டே டியூன் இன் மசாலா காஃபி வித் மீ காயத்ரி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க.
Welcome back. You're listening to Masala Coffee in US Tamar FM. Adigama kelinga, adigama enjoy panninga. Neethu Madurai Mavattam Thirumangalathil ulla Thaniyar Palliyila vandu Manakkandru Nadum Vizha nadaipetrathu. Indha nigazhchiyai thodangi vekkiradhukkaga Sahayam IAS avargala kooptirundhaanga. Indha nigazhchiyila pesugaiyil avar enna solirukkarana, the global warming thadukkaradhukkaga indha maari maanavargalla vandu veettukku veedu marakkandrugal nada vendum. Idhu mattum illama Tamil moliyai indraikkum valarthu kondirupadhu arasu pallikal dhaan. Thaniyar palli maanavargal ellorkkum theevrama Tamila kattuk kodukkanum. அதிகாரி சகாயம் முதல்வராக வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னையில் பேரணியை நடத்தினாங்க. பேரணியில வந்து யார் யாரெல்லாம் சகாயம் ஐஏஎஸ் அவர்களும் சீஃப் மினிஸ்டரா வேணும் நினைக்கிறீங்களோ அவங்க இந்த பேரணியில கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்த பேரணியில வந்து கிட்டத்தட்ட 1500 பேர் தான் எதிர்பார்த்தாங்களோ, ஆனா 4500 பேர் கலந்துட்டாங்கன்னு சொல்லப்படுது. மேலும் மக்கள் நல கூட்டணி முதல்வர் வேட்பாளராக சகாயம் களமிறங்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அரசியலுக்கு வர்றதை பத்தி இனி முடிவெடுக்க வேண்டியது சகாயம் அவர்கள் தான். இது மட்டும் இல்லாம சகாயம் அவர்களுக்கு இளைஞர் ஆதரவு பெருகி வரும் நிலையில சகாயம் இவ்வாறு பேசியிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லியிருக்காங்க. இது நிறைய விஷயங்கள் கூட ஷேர் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு யூ ஹாவ் டு லிசன் டு மசாலா காஃபி வித் மீ காயத்ரி இன் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி மசாலா காஃபி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. நம்ம இந்தியன் ரயில்வேஸ் உடைய டிக்கெட்டிங் சிஸ்டம் வந்து டிஜிட்டல் ஆக போகுது. இனிமே பேப்பர் டிக்கெட்ஸ்க்கு வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம எஸ்எம்எஸ் மூலம் டிக்கெட்ஸ் வழங்க முடிவு பண்ணிருக்காங்க இந்தியன் ரயில்வேஸ். தற்போது தினமும் 11 லட்சம் டிக்கெட்ஸ் பயணிகளுக்கு வழங்கப்பட்டு இருக்கு. இதுல 6 லட்சம் டிக்கெட் பேப்பராக வழங்கப்பட்டு இருக்கு. மீதியுள்ள 5 லட்சம் டிக்கெட் எஸ்எம்எஸ் ஆக பயணிகளின் மொபைல் போனுக்கு அனுப்பப்படுகின்றன. ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா டிஜிட்டலைஸ் பண்ற விதமா அமைச்சக வட்டாரங்கள் கூறியது என்னன்னா, ரயில்வே இ டிக்கெட் முறையில டிக்கெட் பேசஞ்சர்ஸ்க்கு வழங்கப்படும். இப்போதைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க கவுண்டர்ஸ்ல முன்பதிவு பண்றவங்களுக்கு மட்டும்தான் பேப்பர் டிக்கெட் வழங்கப்பட்டு இருக்கு. இனிமே ரயில்வே ஸ்டேஷன்ல உள்ள டிக்கெட் கவுண்டர்ஸ்ல முன்பதிவு செய்யறவங்களுக்கும் எஸ்எம்எஸ் மூலமாக தான் டிக்கெட் வழங்க போறாங்க. பேப்பர் டிக்கெட் பதிலாக பயணிகளின் மொபைல் போன்ஸ்லயே அவங்களோட பயணம் செய்யும் ரயில் தேதி நேரம் பெட்டி இருக்கை எண் உள்ளிட்ட விவரங்கள்லாம் வந்து எஸ்எம்எஸ் ஆகவே அனுப்பி வைக்கப்படும். இதெல்லாம் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நிறைய மெஷின்ஸ் வைக்க போறாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல. இந்த மெஷின்ஸ்ல பேசஞ்சர்ஸோட மொபைல் போன் ரெஜிஸ்டர் பண்ணா போதும், எஸ்எம்எஸ் மூலமா பிளாட்ஃபார்ம் டிக்கெட்ஸ் நம்ம மொபைலுக்கு வந்துரும். இது மட்டும் இல்லாம 1000 டன் பெட்டிகள்ல முன்பதிவு செஞ்ச பயணிகளோட பெயர் அடங்கிய பட்டியல் தற்போது ஒட்டப்படுகிறது. இந்த நடைமுறையும் ரத்து செய்யப்பட உள்ளது. இதன் மூலமா 1000 டன் பேப்பர் வந்து சேமிக்கப்படும் சொல்லிருக்காங்க ரயில்வே வட்டாரங்கள். போன் இல்லாதவங்க எப்படி டிக்கெட்ஸ் புக் பண்றது அப்படின்னா, இப்போதைக்கு பெரும்பாலான மக்கள் செல்போன்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பேசஞ்சர்ஸ் கிட்ட மொபைல் போன் இல்ல அப்படின்னு உறுதியா தெரிஞ்சா கண்டிப்பா அவர்களுக்கு பேப்பர் டிக்கெட் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி டிக்கெட்ஸ் டிஜிட்டலைஸ் பண்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா எவ்வளவு டன் பேப்பரை நம்ம சேமிக்க முடியுது. சோ இட்ஸ் an amazing thing. ஓகே, சோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் இன்னும் நிறைய சொல்றது காத்துட்டு இருக்கேன். அதுக்கு யூ ஹாவ் டு ஸ்டே டியூன் வித் மீ இன் மசாலா காஃபி இன் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி மசாலா காஃபி இன் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நம்ம இருக்க செக்மெண்ட் வந்து ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஃபிட் செக்மெண்ட் தான். இந்த செக்மெண்ட்ல நான் எப்பவுமே உங்களுக்கு ஒரு ஹெல்த் டிப் கொடுப்பேன். இன்னைக்கான ஹெல்த் டிப் என்னன்னா, ஸ்பினாச். ஸ்பினாச் வந்து ஒரு டைப் ஆஃப் கீரை. இந்த கீரை சாப்பிடறதுனால நமக்கு விட்டமின் கே, விட்டமின் ஏ, ஃபோலேட், மெக்னீசியம், அயன், காப்பர், விட்டமின் B2, விட்டமின் B6, விட்டமின் இ, கால்சியம், விட்டமின் சி, பொட்டாசியம், ஃபைபர், விட்டமின் B1, பாஸ்பரஸ், ஜிங்க், புரோட்டீன், காஃபி வித் மீ காயத்ரி இன் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி மசாலா காஃபி இன் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இப்போ ஒரு சினிமா நியூஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது எதை பாத்தீங்கன்னா, தார தப்பட்டையோட ஆடியோ லான்ச். இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் டே, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு கிறிஸ்மஸ் முன்னிட்டு அவங்க வந்து உங்களை ஆடியோ லான்ச் பண்ண போறாங்க. இந்த ஆடியோ லான்ச் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. இந்த ஆடியோ வந்து இட் வாஸ் லாங் வெயிட்டட் ஆடியோ. ஆக்சுவலி பாலா வாஸ் லாஸ்ட் சீன் இன் அதர்வாஸ் பரதேசி. இந்த
பரேசி படம் பயங்கரமா எல்லாராலையும் வந்து பிரைஸ் பண்ணப்பட்ட ஒரு படம். அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து பாலாக்கு நேஷனல் அவார்டும் ஃபெச் பண்ணி கொடுத்தது. இந்த தாரட்டப்பட்டை படத்துல ட்ரெடிஷனல் டான்ஸ் ஆன கரகத்தை தான் அவரோட பேக்ட்ராப்பா வச்சிருக்காரு. இந்த படத்துல சசிகுமார் வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் நடிச்சிருக்காங்க லீட் ரோல்ஸ்ல. இது மட்டும் இல்லாம இந்த படத்தோட இசை யார் பண்ணிருக்கானா, நம்ம இசை ஞானி இளையராஜா அவர்கள் தான். இது இல்லாம ஸ்பெஷலான விஷயம் இந்த மூவில ஒன்னு இருக்கு, அது என்னன்னா இது இசை ஞானி இளையராஜா அவர்களோட 1000th மூவி அஸ் எ கம்போசர். இந்த மூவில பிரகாதி, அமுதவானந்த், ஸ்டுடியோ 9 கம்பெனி, ஆர் கே சுரேஷ் அவர்களும் நடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாலாவோட யூஸ்வல் டெக்னிக்கல் டீம் விச் இன்க்ளூட்ஸ் சரியன் ஃபார் சினிமாட்டோகிராபி, டி கே கிஷோர் ஃபார் எடிட்டிங். இந்த ஆடியோ வந்து ரொம்ப நாள எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஆடியோ. இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ண போறதா ரீசெண்டா பாலா கன்ஃபார்ம் பண்ணிருந்தாரு. அது மட்டும் இல்லாம பெரிய ஸ்ட்ரகிள் நடுவில்தான் இந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா எல்லாரும் இந்த தாரத்தப்பட்ட பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் உங்களுக்கு சொல்றது காத்துட்டு இருக்கேன். அதுக்கு யூ ஹேவ் டு லிசன் டு மசாலா காஃபி இன் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீ கேட்டு இருக்க நிகழ்ச்சி மசாலா காஃபி இன் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. நம்ம தமிழ் சினிமால இந்த வருஷம் ரெண்டு கவனிக்கத்தக்க படங்கள் இருக்கு. அந்த ரெண்டு படத்தை பத்தி தான் நான் இப்ப பேச போறேன். அவை கவுண்டமணியோட 49 ஓ, இன்னொன்னு வந்து நம்ம மீத்தேன் திட்டத்தை தடுக்க உதவிய கத்துக்குட்டி. 49 பத்தி சொல்லணும்னா, அரசியல்வாதிகள் ஒட்டுமொத்தமா விவசாயிகளை எப்படி எல்லாம் ஏக்குறாங்க அப்படின்றது நெத்தியடியா சொன்ன படம் 49. இன்னும் கொஞ்சம் மெனக்கிட்டு காட்சிகள் அமைச்சிருந்தா இந்த ஆண்டோட சிறந்த படமாகவே அந்த 49 கொண்டாடப்பட்டிருக்கும். இந்த படத்தின் வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம கவுண்டமணி அவர்கள் தான். கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளை நடிக்காம பிடிவாதமா பல வாய்ப்புகளை மறுத்து வந்த மனுஷன் அவர். ஒரு சரியான கதையை தேர்ந்தெடுத்து ஹீரோவா களம் இறங்கியிருக்காரு. இப்போ களம் இறங்குறது மட்டும் கிடையாது, மக்களையும் கவர்ந்திருக்காரு. கத்துக்குட்டி பத்தி சொல்லணும்னா, மீத்தேன் வாயு எடுப்பதற்காக தமிழகத்தோட நெற்களஞ்சோன்னு சொல்லப்படுற டெல்டா பகுதிகளில் இருக்க மண்ணை மலட்டு மண்ணாக்கும் திட்டத்தை அமல் எடுக்கப்பட்ட படம்னு சொல்லலாம். கலகலப்பான காட்சிகள், பார்ப்பவர்களுக்கு மீத்தேன் திட்டம் குறித்து விழிப்புணர்வையும் இந்த படம் ஏற்படுத்திருக்கு. இது மட்டும் இல்லாம வசனங்கள்லயும் புதிய இயக்குனர் ராசரவன் பின்னிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா விவசாய நிலங்களை ரியல் எஸ்டேட்காரர்கள் அழித்து வரும் இந்த சூழல்ல விவசாயத்தின் முக்கியத்துவத்தையும் எதிர்காலத்துல எந்த மாதிரி ஆபத்தை நாம சந்திக்க போறோம் அப்படின்றதையும் உணர வச்ச படம் கூட சொல்லலாம். இது இந்த படத்தை எடுத்தவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் கிடையாது, இந்த படத்தை எடுத்தவங்க இளைஞர்கள் தான். அதுவும் இல்லாம இதுவங்களோட முதல் படம். சினிமால ஜெயித்தவங்களே அந்த சினிமாவை வெறும் வியாபாரமா பாக்குற நிலைமையில முதல் படங்கள்லயே சவாலான விஷயங்களை பொறுப்புணர்வுடன் முன்வைத்து இந்த இளைஞர்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பா வாழ்த்துக்களை சொல்லி ஆகணும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாம் இன்னும் நான் நிறைய சொல்ல காத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்க கேட்கணும்னா யூ ஹாவ் டு ஸ்டே டியூன்ட் இன் மசாலா காஃபி வித் மீ காயத்ரி இன் யுவர்ஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீங்க கேட்டு இருக்க நிகழ்ச்சி மசாலா காஃபி இன் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. 2015 வாஸ் எ கிரேட் இயர் ஃபார் தமிழ் சினிமானே சொல்லலாம். கிட்டத்தட்ட 203 படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தது, அதுல 18 படம் சக்க போடு போட்டுச்சுன்னு சொல்லலாம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டாப் 5 கிராசர்ஸ் இன் சென்னை சிட்டி திஸ் இயர். இந்த கிராஸ் டேட்டாவை எஸ்டிமேட் பண்ணிருக்கிறது பிஹைண்ட் வேர்ட்ஸ். அப்கோர்ஸ் தீஸ் ஆர் நாட் அபிஷியல் ஃபிகர்ஸ். இப்ப நம்ம டாப் 5 கிராசஸ் பார்க்கலாம். நம்பர் 1 பொசிஷனை கிராப் பண்ணிருக்கிறது சங்கர் இயக்கத்துல விக்ரம் நடிச்சு ஏஆர் ரமன் மியூசிக் பண்ண ஐ மூவி தான். இந்த படம் கிட்டத்தட்ட 9.67 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. ஐயை தொடர்ந்து செகண்ட் பொசிஷனை கிராப் பண்ணிருக்கிறது. ராஜமௌலி இயக்கத்துல பிரபாஸ், ராணா, ரம்யா கிருஷ்ணன், நாசர் இவங்க எல்லாம் நடிச்ச பாகுபலி. இந்த மூவி 8.29 crores ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. பாகுபலியை தொடர்ந்து தேர்ட் பொசிஷன்ல இருக்கிறது தனி ஒருவன். ஜெயம் ரவி, நயன்தாரா, அரவிந்த் சுவாமி இவங்க எல்லாம் நடிச்ச ஒரு சூப்பர் ஹிட் படம் தனி ஒருவன். இந்த படம் கிட்டத்தட்ட 6.68 crores ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. தனி ஒருவனை தொடர்ந்து 4th பொசிஷனை கிராப் பண்ணிருக்க மூவி வேதாளம் வந்து பயங்கர மாஸ் ஓபனிங்னே சொல்லலாம். இதுல நம்ம தல அஜித் நடிச்சிருக்காரு, அவருக்கு ஜோடியா ஸ்ருதி ஹாசன் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் கிட்டத்தட்ட 6.63 crores ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. வேதாளத்தை தொடர்ந்து 5th பொசிஷனை கிராப் பண்ணிருக்கிறது லாரன்ஸோட காஞ்சனா 2. எஸ், கிட்டத்தட்ட 6.27 crores வந்து கலெக்ஷன் ஆயிருக்கு இந்த படத்துல. இந்த 5 படங்களும் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிலிம்ஸ் இந்த இயர்னு சொல்லலாம். சோ குடோஸ் டு ஆல் தீஸ் டீம்ஸ். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இன்னும் நிறைய உங்களுக்கு நான் சொல்லறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு யூ ஹாவ் டு லிசன் டு மசாலா காஃபி வித் மீ காயத்ரி இன் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க.
வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி மசாலா காஃபி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. நம்ம நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ் பத்தி தான் இப்போ நியூஸ் இருக்கு. அது என்னன்னா, இனிமே நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ் பேர்ல பப்ல போய் மது அருந்துறது, நள்ளிரவுல வேகமா வண்டியை ஓட்டுறது, இது இல்லாம பெண்களை கேலி செய்யறது, இந்த மாதிரி விரும்பத்தகாத சம்பவங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. அதிவேகமா வாகனங்களை ஓட்டி விபத்துகளும் நடக்குது, சில நேரங்களில் உயிரிழப்பும் ஏற்படுது. இது போன்ற சம்பவங்களை கட்டுப்படுத்துறதுக்காக போலீஸ் கண்டிப்பாக நள்ளிரவு 12 மணிக்குள்ள அவங்களை புத்தாண்டு செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சுக்கணும்னு போலீஸ் சொல்லிருக்காங்க. ஹோட்டல்ஸ் பப்ல ஆபாசமான உடைகளை அணிஞ்சு டான்ஸ் ஆடுறவங்க மேலயும் நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம அந்த ஹோட்டலோட லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும். இதை தொடர்ந்து கோவில், சர்ச், மசூதி போன்ற வழிபாட்டு தலங்கள்ல போலீஸோட பாதுகாப்பு போடப்பட்டிருக்கோம்னு கமிஷனர் அறிவிச்சிருக்காரு. சிலர் நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணுங்க, ஏன்னா போலீஸ்ல ரவுண்ட்ஸ்ல தான் இருக்காங்களாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா காஃபி வித் மீ காயத்ரி இன் யுவர்ஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். யூ ஆர் லிசனிங் டு மசாலா காஃபி இன் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நான் கிளம்புற டைம் வந்தாச்சு. உங்களை நான் நாளைக்கு மீட் பண்றேன் வித் டிஃபரெண்ட் செட் ஆஃப் ஸ்டோரிஸ் அண்ட் நியூஸ். ஹாவ் அ குட் டே. டாடா, பை பை. கீப் லிசனிங் டு யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க.